பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல சம்பத், மார்க்கெட்ல நீ பண்ண இவ்வளவு பெரிய பிரச்சனைய இந்த ஈஸ்வரி பதிலடியா ஏதாவது பெருசா செய்வான்னு எதிர்பார்த்த, ஆனா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி சைலண்டா இருக்கா. எந்த பதில் நடவடிக்கையும் அவ எடுத்த மாதிரியே தெரியலையே. மா, ஈஸ்வரி பயந்திருப்பாமா. அன்கிள் இந்த அளவுக்கு இறங்க அடிக்கிறாருன்னா அவருக்கு பின்னாடி யாரோ பவரான ஆளுங்க சப்போர்ட்க்கு இருக்காங்கன்னு நினைச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம எலி பொரியல மாட்டின எலி மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பா. இல்ல மனோஜ், ஈஸ்வரி எலி இல்ல, புலி. ஈஸ்வரி பாயாம பதுங்கி இருக்கான்னா சரியான நேரத்துல தாக்கி நம்ம குறவலைய கடிச்சு துப்ப போறான்னு அர்த்தம். போதும் சம்பத், ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஏன் முன்னாடி அந்த ஈஸ்வரிய புகழ்ந்து பேசிட்டு இருக்காத? அக்கா, நான் ஈஸ்வரிய பாராட்டலக்கா, அவ என்னெல்லாம் பண்ணுவான்னு தான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு ஈஸ்வரி கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவா. அப்படி பண்ணலனாலும் அது நமக்கு ஆபத்தாயிடும். யார் அங்கிள்? நாம யார பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவதான். ஈஸ்வரியா? ஆமாக்கா. போன ஸ்பீக்கர்ல போடு, என்ன சொல்றான்னு கேப்போம். ஹலோ. ஏ ஈஸ்வரி, இப்ப எதுக்கு நான் போன் பண்றேன்? கரெக்ட்டா சம்பத் சார், நான் எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணனும்? நியாயமா பார்த்தா இந்த நேரத்துக்கு நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்து அரசாங்க விருந்தாளியா அடி வெளுத்திருக்கணும். அத பண்ணாம சும்மா போன் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அது தப்புதான் சார். ஏ ஈஸ்வரி, என்ன போலீஸ்காரங்கிற திமுறல பேசுறியா? ஏன் சம்பத் சார், பேசக்கூடாதா? சொந்த அக்கா புருஷனையே கொலை பண்ண குற்றத்துக்காக தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கேடி கிரிமினல் உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருக்கிறப்போ? யூனிஃபார்ம் போட்ட நேர்மையான போலீஸ்காரி, எனக்கு திமிர் இருக்காதா?